சக மாணவர்களால் த்ரெட்டன் செய்யப்பட்ட கல்லூரி மாணவிக்கு 181 எப்படி சப்போர்ட் மற்றும் ரெஸ்கியூ பண்ணது வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறோம். ஓகேங்களா? நம்மளுக்கு லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து கால் பண்ணியிருக்காங்க. அம்மா இது மாதிரி எங்கள் பொண்ணு வந்து இங்கே படிச்சுட்டு வெளியூரில் படிச்சுட்டு இப்போ எங்கள் சொந்த ஊருக்கு வந்திருக்காங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து கால் வந்துட்டே இருந்திருந்துமா. இது மாதிரி என்னன்னு தெரியல, அவரும் கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலைக்கு என்ன கேட்டாலும் அவர் கொஞ்சம் தயங்குறா சொல்றதுக்கு. இங்கே என்ன ஏதோ எங்களுக்கு கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கால் சொன்னாங்க. நாங்கள் இமீடியட்டாக அவங்க கிட்ட நாங்கள் பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கிட்ட நாங்கள் பேச கல்லூரி மாணவிக்கிட்ட என்ன பிரச்சனைமா என்ன ஆச்சு நாங்கள் அவங்க கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இது மாதிரி எங்களோட கூட படிக்கிறவங்க என்னை பண்ண கேட்டு வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நான் கடந்த 4 இயர்ஸாக இதனால வந்து ரொம்ப மனரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஃபினான்ஷியலாகவும் நான் ரொம்ப இது சப்போர்ட் இல்லாமல் இருந்திருக்கேன். அந்த அளவுக்கு என்ன வந்து மனரீதியாக துன்புறுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ நாங்கள் இமீடியட்டாக நான் அந்த கேஸை வந்து 181 ஹெல்ப்லைன் மேனேஜருக்கு இந்த கேஸை நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணி அவங்க வந்து தேவையான மனநல ஆலோசனை அவங்களுக்கு கொடுத்து இமீடியட்டாக 181 சைக்கோ சோஷியல் எக்ஸ்பர்ட்க்கு நாங்கள் லைன் கன் பண்ணி இதுக்கப்புறம் நாங்கள் எப்படி வந்து இந்த கேஸை நாங்கள் மூவ் பண்ணுறது அவங்ககிட்ட கைடன்ஸ் வாங்கி நாங்கள் இது பண்ணோம். ஸோ இதுக்கு இந்த கேஸோட இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் இதை பற்றி தகவல் கொடுக்கணும், எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ எஸ்பி ஆஃபீஸ்க்கு இதை நாங்கள் கேஸை பிஎஸ்சி மூலமாக இந்த கேஸை வந்து நாங்கள் எஸ்கலேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை வந்து நாங்கள் கொடுத்தோம். ஸோ அவங்க இந்த பிரச்சனை தான் அந்த பொண்ணு ரொம்ப மனரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டையும் இங்கே ஓஎஸ்சி மேம் கூட இருந்து அவங்களுக்கு தேவையான மனநல ஆலோசனை கொடுத்தும் அதுக்கப்புறம் தேவையான போலீஸ் சப்போர்ட்டும் அவங்களுக்கு கொடுத்து இப்போ அவங்க வந்து பாதுகாப்பான சூழ்நிலை வந்து இருக்காங்க. உங்களுக்கு இது மாதிரி ஏதேனும் பிரச்சனை இருந்ததுன்னா உங்களுக்கு சுற்றி இருக்கவங்க உங்களை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் நெய்பர்ஸ் அது மாதிரி யாராவது நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா இமீடியட்டாக அவங்க கிட்ட நீங்கள் கேட்டு 181 கால் பண்ண சொல்லுங்க. அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் 181 கண்டிப்பாக கொடுக்கும்.